ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு TechZonerscnc யூடியூப் சேனல். டூ ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக் டயல் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் செக் வந்து சென்ட்ரேட் இல்லாமல் கூட க்ராஸாக திரும்பி இருக்கும். மேஜராக ஆக்சிடென்ட் ஆகிருந்தாலே அந்த ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ டேரக்ட் எப்படி நமக்கு எக்ஸசைட் அலைன்மெண்ட் ஆகுதோ அதுபோல் வந்து ஸ்பிண்டலும் க்ராஸ் ஆகும் இருக்கும். இது எப்படி நம்ம லைட்டாக க்ராஸ் செக் பண்ண போகிறோம், இது எதனால் எதுக்கு நம்ம க்ராஸ் செக் பண்ணணும்னா, சம்டைம்ஸ் ட்ரில் நம்ம போடும்போதும் இன்கேஸ் த்ரெட் கட் பண்ணும்போதும் வேர்வேஷன் ஆகிறதும் ரீசனாக இருக்கும். நம்ம டேரக்டில் மட்டும்தான் வந்து ப்ராப்ளம் இருக்கும்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது, செக்லேயும் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்து இது எப்படி நம்ம பார்க்குறது, இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டயல் பண்ணுறது 1 மைக்ரான் டயல். ஜஸ்ட் அந்த செக் ஓடி மேலே வந்து டச் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் இந்த லாஸ்ட் வரைக்கும் வரணும். இதில் வந்து வித்தின் 4-2 ரேஞ்சுக்கு இருந்தால் ஓகே, இன்கேஸ் 0.1, 0.15 ரேஞ்சுக்கு இருந்தால் வந்து செக் அலைன்மெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி செக் பண்ணாலே வித்தின் 4-2 ரேஞ்சுக்கு தான் வருது. இதுதான் எனக்கு என்ன ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.